தம்பி, உங்க மாதிரி துணிச்சல் முந்தி ஆயிரத்தில் ஒருவனுக்கு இருந்தது, இப்போ யாருக்குமே இல்லை. என்ன பண்றது, ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே பிச்சை கேட்கிற மாதிரி அம்மா தாயே அப்படிங்கிறாங்க, ஜெயிச்சதுக்கு அப்பால போடி நாயங்கிறாங்க. அப்படி எல்லாம் திமிரா பேசுறவங்கள அடிக்கிறதுல தப்பே இல்லை தம்பி. எம்எல்ஏவை நீ தானே அடிச்ச? அடிக்கிறதா? நீங்க வேற தம்பி கொடுத்த குடுப்புல எம்எல்ஏ மூஞ்சி அப்படியே பிச்சுன்னு புடிச்சு ஜீப்ல ஏறா. ஏண்டா மாடவா? ஏய் இறா. ஏண்டான்னு சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது இல்ல? அந்த எம்எல்ஏ எவ்வளவு திமிரா பேசுறான், தம்பிக்கு கோபம் வராது? எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, ஜீப்ல ஏறு. எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உடனே எகிரி குதிக்கிறியே. ஏழைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுப்பீங்களா? தினம் எத்தனை ஏழை பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? ஏன் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு ஒரு பொண்ணை கெடுத்தாங்க, அவ மேல இன்னும் ஆக்ஷன் எடுத்தீங்க? அதால வேற ஊருக்கு மாத்திட்டோம். வேற ஊருக்கு மாத்திட்டா அதுக்கு பேரு தண்டனையா? இங்க வாங்குற லஞ்சத்தை அங்க வாங்க போறான். இந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறது பாரா, அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிக்க போறான். தப்பு பண்றவங்களை எல்லாம் விட்டுடுவீங்க, தட்டி கேட்டுட்டா மட்டும் குடு 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 ஓடியா வந்துருவீங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு கையில வேலங்க ஒண்ணு தூக்கிக்கின்னு உங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பு பண்றாங்களே, அவங்களுக்கு மாட்டறதுக்குன்னே தனியா விலங்கு பேட்டரியா கட்டணியா? இப்ப ஒழுங்கா வரல, உதச்சு கூட்டி போக வேண்டியிருக்கும். எம்எல்ஏ அடிச்சதுக்கு நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்க, இப்ப ஒன்னு அடிச்சா யாரு அரெஸ்ட் பண்ண வருவா? ஐஜியா எடு. பொதுமக்கள் கேள்வி கேட்டா பொறுமையா பதில் சொல்றவன் தான் போலீஸ்காரன். சட்டத்தை நீ மதிக்கிறே இல்லையோ, நான் மதிக்கிறேன், வா போகலாம். தம்பி நீங்களா இங்கேயே இருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். ஆமா சார், அவனை இங்கே தான் வச்சிருக்கோம். லோக்கல் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் இங்கேயே வர சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். யோ, பேரு அப்பா பேரு எல்லாம் சாரி. பேர் என்னயா? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். அப்பா பேரு உடையார். என்ன சொன்னீங்க? மதுர உடையார். ஒரு நிமிஷம் சார், அவர் உடையார் சொன்னா சார். என்னது உடையார் சொன்னா? இது இரியா சார், சேர்ல உட்காருங்க. வேணா வேணா, டேபிள் உட்காருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வந்துடும் சார். ஐயோ, தெரியா பேசிட்டேனே சார். எம்எல்ஏ அடிச்சவர் உடையார் சொன்னாம் சார். என்னது, எம்எல்ஏ அடிச்சது உடையார் பையனா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீஃப் மினிஸ்டர் கேட்டு சொல்றேன். அறிவிருக்க உனக்கு உடையார் பையன் தெரிஞ்சதும் உடனே அனுப்பி வைக்க வேணா? எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையா? உடனே அனுப்புவே. தள்ளிய சார், நீங்க போலாம் சார். எங்க? உங்க வீட்டுக்கு போங்க, இல்ல உங்க காலேஜ் போங்க, இல்ல உங்க தியேட்டருக்கு போங்க, இல்ல உங்க பேட்டரிக்கு போங்க. நீங்க நினைச்சா சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாம் சார். நீங்க உடையார் சன் சார். இன்ஸ்பெக்டர், நான் எம்எல்ஏவை அடிச்சது தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். நான் எம்எல்ஏவை அடிச்சது நியாயம்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். ஆனா உடையார் மகங்கிறதுனால அனுப்புனா நான் போக மாட்டேன். உடையார் சார் இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார், தயவு செய்து போங்க சார். ஏயா இன்ஸ்பெக்டர். ஏண்டா இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சொல்லலாம், ஏன்னா நீங்க உடையார் சார் சார். உடையார் மகன்னா என்ன வேணும்னாலும் தப்பு பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அரசியல்லையோ அரசாங்கத்திலேயே செல்வாக்குள்ள ஒரு புள்ளனா யார வேணும்னாலும் அடிக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கோடீஸ்வரன் புள்ளனா கொலை கூட பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நோ, நான் அடிச்சதா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நீங்க ஆக்ஷன் எடுங்க, நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் சார். சொன்னா கேளுங்க சார், என் வேலை போயிரு சார். சார் வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்கமல்லி சார், உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. என் தொகுதியை தவிர மத்த எல்லா இடங்களுக்கும் நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். உங்க தொகுதிக்கு போகாது உங்க உரிமை, பிரச்சனை அது இல்ல. தம்பி உங்களை அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம. தம்பி யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்ப தம்பி அடிக்கணும் சொல்றது? நான் பார்க்கவே இல்லை. கிரப்ன எப்படி அடிக்கிறது? அப்ப ஏன் போக பண்ணு மாதிரி ஊதி இருக்கு? எங்க ஏரியாவில கொசு அதிகம், எல்லாமே எதிர்கட்சி கொசுங்க, அதான் என்ன இந்த கடி கடிச்சிருச்சு சார். எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க சார். ஆமா, தம்பி யாரு? உங்க உடையார் பையன். உடையார் பையனா? வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நானும் அப்பாவும் ரொம்ப நண்பர்கள். தம்பி என் கார்ல வீட்டுல போய் இறங்கிங்க. டேய் தம்பி, உண்டி வீட்டுல இறங்கிட்டு வாடா. வாங்க, என்ன போலாம். தம்பி என்ன டைப்பா போகுது? பையனை விடுங்க சார், நீங்க நல்லாவே கச்சி மாறுறீங்க. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க?